நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் என்ன ஏமாந்தவனா? அவர் என்னமோ கேட்டாரு, நானும் என்னமோ சொல்லி ஜேப்புல இருக்கிறதெல்லாம் கரண்ட் அனுப்பிச்சேன். நல்ல வேலை செய்யறேன். இனிமே பணவரியல் அப்படி எல்லாம் செய்யாது. பணவரி இல்லாதவங்க யாருங்க உங்களுக்கு? இல்லையா சொல்லுங்க, காரம் எவ்வளவு போடணும்னு? ரெண்டு தோலா. நீங்க எடை போட ஒண்ணும் இல்லையே, ஒரு ரெண்டு ரூபாய் தள்ளுங்க. ரூபாயா? ஆமாங்க, எடை போட வேணா சார். போடுங்க, மிளகாத்துல போடுங்க. உப்பு நாலு தோலா. இன்னும் ரெண்டு ரூபாய் தள்ளுங்க. பெரிய ஆளாப்பானி, அதனாலே ரெண்டு தடவை வந்துரு. சரி, இன்னும் கொஞ்சம் போடு. இடம் ரொம்ப கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடு. இன்னைக்கு நம்ம சமையல சாப்பிட்டா அம்மா இங்க இருந்து போகவே கூடாது. ரொம்ப கரெக்ட். உன் கைவரிசை எல்லாம் அந்த அம்மா கிட்ட காட்டாரு. நம்ம வந்து டபுள் இருக்கு, சீக்கிரம் தாளிச்சு. பாத்தீங்களா வேஷம் எப்படி இருக்கு? ஏ பிரமாதமா தான் இருக்கு. பிறந்த தினம் அவங்க பொண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான். சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. மகாலட்சுமி இல்ல, மாரியம்மன் மாதிரி இருக்கிறேன். என்னங்க இது? மஞ்சள், குங்குமம், சந்தனம், இதெல்லாம் என்ன ஆச்சாரமும் கிராச்சாரம்? அப்படி எல்லாம் சொல்லப்படாது. எங்க மரத்தின் மகிமையே அதுதான். ஆச்சாரத்துலதான் ஆரோக்கிய விதிகள் எல்லாம் அடங்கி இருக்கு. மஞ்சள் எடுத்துக்கங்க, கிருமிகளை கொல்லும், அழகா அபிவிருத்தி செய்யும். உங்க பவுடரை விட எவ்வளவோ மேலானது. இந்த புட்டு இருக்குதே, அது திருஷ்டி படாம தடுக்கும். அதுலயும் உங்களை போன்ற அழகிங்களுக்கு பொட்டு அவசியம் இருக்கணும். போதும், நீங்களும் சாற்றுக்கவை போல ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. பாத்தியார சாப்பாடு தயார். எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்க கூடாது, அன்னம் பரபிரம்ம சுரூபம்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, தேகாத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா, இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரம் கொடுத்துத்தானே ஆகணும். சரிதான், நீயும் வேதாந்தத்துல இறங்கிட்டியா? பின்ன என்னன்னு நினைச்சீங்க? எங்களை வேதாந்தத்திலேயே பிறந்தோம், வேதாந்தத்திலேயே வளர்ந்தோம், வேதாந்தத்திலேயே இறப்போம். போதும் போதும், வேதாந்தத்திலேயே ஏன் சாகணும்? முதல்ல பரமரு, இன்னைக்கு சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்குது. நலபாகம் சாப்பிட்டு பாருங்க, இந்த ஜென்மத்தில மறக்க மாட்டீங்க. அது போகட்டும், இத பாருங்க. அப்பா ஒரே உப்பு. ஏய் என்னது? எனக்கு என்ன தெரியும், நீங்க சொன்ன அளவுதான் போட்டேன். ஆமா, புஸ்தகத்தை சரியா பாத்தீங்களா? பாக்குறது என்ன, அதான் படிச்சு சொன்னேன். அப்ப இடையில தான் அடிபட்டு இருக்கும். காசிக்கு கருமி தர மாட்டேன். அப்ப நீங்க எடை போட்டா சமையல் செய்தீங்க, நாசமா போச்சு. ஆமா, வீட்டுல இன்னும் ஏதாவது காய்கறி இருக்குதா இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா? நிறைய இருக்கும். சரிவா, நான் சமையல் செய்யறேன். என்னப்பா இங்கிலீஷ் கூட படிப்பியா? படத்தை பார்த்து பாடம் படிக்கிறேங்க. அவங்க தாய் தகப்பனா இருக்கு இவங்க சொந்த குழந்தையா ஸ்ரீகார குழந்தையா? ஸ்ரீகார குழந்தையா தான் நினைச்சுக்கங்களேன். என்னப்பா வேண்டாம் விருப்பா பதில் சொல்ற? இன்னும் ஒரு விஷயம் இல்ல, அந்த உங்க அம்மாவுக்கு வலது கால இன்னொருத்தர் ரகசியம் உங்களுக்கு இருக்குன்னு ரகசியம் கூட இருக்குதா? நிறைய இருக்கு. சும்மா சொல்லிவிட்டு எஜமான துரோகம் செய்ய சொல்றீங்களா? நீ ஒண்ணு சும்மா சொல்ல வேணாப்பா. நீதான் சொல்லு. அடே அப்பா, அத சொல்றதுன்னா பெரிய பாரதம், அதுக்கு இது போதுமா? இன்னும் கொஞ்சம் தள்ளுது. இப்ப அதை சொல்லப்பா. அப்புறம் என்ன? ஐயாவை காணலன்னா அம்மா ஐயா வீட்டுக்கு வந்துடுவாங்க, அம்மாவை காணலன்னா ஐயா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போவாங்க,
பீச்ல இருந்து சினிமா, சினிமாவில இருந்து வீடு, வீட்ல இருந்து காலேஜ், காலேஜ்ல இருந்து பார்க், பார்க்ல இருந்து பீச், பீச்ல இருந்து நெருத்தியா. கல்யாணம் எப்படி ஆச்சுது அந்த விஷயத்தை சொல்லு. மூணு வருஷம் நடந்த பாரதத்தை மூணு வார்த்தையில முடிக்கணும்னா முடியுங்களா? கொஞ்சம் வெள்ளைய பண்ண சொல்லுங்க. நீ எங்க அதை மறந்துட்டியோன்னு பார்த்தேன். இப்ப ஒண்ணும் பணம் இல்ல, உனக்கு நாளைக்கு தர சொல்லு. அப்ப நானும் நாளைக்கு சொல்றேன். யோ யோ யோ, எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன், என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? சும்மா சொல்லையா, நான் என்ன ஓடியா போயிடுவேன். நான் மாத்திரம் ஓடியா போறேன், நாளைக்கு தான் சொல்றேன்னு. புறப்படுங்க புறப்படுங்க, பண்டு போட மணி இருச்சு. நமஸ்காரங்க. நமஸ்காரம். எந்திர மாப்பிள, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வரணும். இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வேலை இருந்தா நாளைக்கு பாத்துக்கலாம். நம்ம சீதா உங்களை டான்ஸ் பண்ணி காட்டணும்னு ஒரே ஆவலா இருக்கா? நீங்க வரலன்னா அவன் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டான். ஆமா. சரிங்க வர்றோம். ரொம்ப சந்தோஷம். காமாட்சி, நானும் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கேன், இருந்தாலும் இவ்வளவு பொருத்தமான தம்பதிகளை நான் எங்கேயும் பார்த்தது. இந்த சின்ன சாப்பாடு விஷயத்த கூட ரெண்டு பேரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கலந்து பேசிக்காம ஒப்புக்கொள்ள வேலை பார்த்து. நீங்க என்னமோ எங்க பேர்ல உள்ள ஒரு அபிமானத்தினால அப்படி சொல்றீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது போல அவ்வளவு பொருத்தமான தம்பதிகள் நாங்க இல்லீங்க. ஏமா சாப்பிடல? விரல்ல முள்ளு குத்துருச்சுங்க. ரெண்டு ஸ்பூன் இருந்தா கொண்டு சொல்லுங்க. முள்ளா எப்படி? அவளுக்கு ரோஜா பூனா ரொம்ப இஷ்டம். காலையில பூ பறிக்கிற போது கையில முள்ளு குத்துருச்சு. இந்த மாப்பிள, நீ நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துற. இந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். என்ன வீட்டுல வேலைக்காரன் இல்லையா இல்ல நீ இல்லையா? நம்ம பொண்ணு ரொம்ப பெரிய வீட்டுல பிறந்தவளா? அப்படி பார்த்தா இவரு மட்டும் எதுல குறைஞ்ச வரான்? பட்டணத்திலே பாதி வருது இல்ல. ஹைகோர்ட், பீச், பீப்புள்ஸ் பார்க், கீழ்பாக்கு எல்லாம். அதெல்லாம் பழைய சங்கதிங்க. எங்க பெரியவங்க எப்பவோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தானம் செய்துட்டாங்க. அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? இந்த துப்பறிய சிங்கத்துக்கு ஒருத்தர் சொல்லியா கொடுக்கணும்? எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். இன்னும் நாலஞ்சு நாடு போனா உங்க குலம் கோத்தரம் எல்லாம் நான் சொல்லிடுவேன். மாப்பிளே, எதையும் மிச்சம் வச்சிடாதீங்க, அப்புறம் நம்ம பொண்ணு சாப்பிட வேண்டியதா இருக்கும். எங்கெங்க, எனக்கே போதாது போல் இருக்கே, நான் இங்க மிச்சம் வைக்க போறேன். அப்படியா? போடு விரல முள்ளு குத்துட்டு நானே போட்டு. Thank you.
அம்பையே வீ